ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டைரிஸ். நம்ம சேனல்ல பைக்ஸ், கார்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் பத்தி லைனா பார்த்துட்டு இருக்கோங்க. அது இல்ல, இந்த வீடியோ நல்லா டிஃப்ரெண்டா வேற கண்டென்ட் போயிருக்கு அப்படின்னா, ஸோ இதை நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன். இப்போ இன்னொரு 3 மாசம் பார்த்தீங்கன்னா, மழைக்காலம்னால நிறைய பேர் வந்து இந்த மஸ்கிட்டோஸ், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வீட்டுக்குள்ள வராம, ஏதோ ஃபீவர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இந்த வீடியோ நான் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பிளேட்டட் நெட்டுங்க. இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அலுமினியத்தில், ஸோ ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்ல வந்துடுது. இது நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம வீட்டில் வெல்க்ரோவில் பண்ணியிருந்தோம். ஸோ வெல்க்ரோவில் பண்ணும்போது நீங்கள் வந்து உள்ளே இருக்க டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வெல்க்ரோ ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெல்க்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒட்டினது வந்து அடிக்கடி வந்துடும். அதுக்கப்புறம் ஒயர் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்ரோவில் வந்து நிறையா வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெல்க்ரோ மாட்டினாலுமே நிறைய பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷனு. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் 16 kg, ஸோ ஜிந்தால்ன்ற இதில் வருது. அண்ட் இதுவும் இந்த உள்ள இருக்க நெட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக. இதை நீங்கள் வந்து எவ்வளோ இழுத்தாலும் என்ன பண்ணாலுமே வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ திரும்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்பி பழைய மாதிரி வந்துடும். அதே மாதிரி இது நீங்கள் டோர்ஸில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு கிடையாது, விண்டோ, டோர்ஸு, பால்கனி இந்த மாதிரி எல்லா இடமும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து வெயில், மழை, இப்போ நம்ம வந்து அவுட்டோரில் வெளியே ஃபிக்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எதுனாலுமே உங்களுக்கு வந்து அலுமினியம்னால உங்களுக்கு வந்து ரஸ்டாக வருது, டேமேஜ் ஆகுது, அதே மாதிரி இந்த நெட்டு டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நெட்டு வந்து ஏதாச்சும் எலி கடிச்சிருச்சு, அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடம் மட்டும் வந்து பேட்ச் ஒர்க் வந்து சர்வீஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலை. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இன்ஸ்டாலேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லல. அவங்க என்ன ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொன்னாங்களோ அது மட்டும் தான் வாங்கினாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கொட்டேஷன் நம்மளுக்கு நான் வந்து கேட்டிருக்கோம், அவர்கிட்ட கொட்டேஷன் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அளவுலாம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு 12 days வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டாங்க. இப்போ இது நான் அவர்கிட்ட இந்த ஃபிக்ஸ் பண்ணவர்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னார், இந்த மாதிரி இது நாங்கள் ஒரு 2 to 3 years நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஸோ எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஒரு செம்ம நல்ல ஃபீட்பேக் இருக்குது அப்படின்ட்டு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போடும்போது 2-3 பேர் கேட்டிருந்தாங்க எங்கே நீ பண்ண அப்படின்ட்டு, நிறைய எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் அந்த வெல்க்ரோ ட்ரைப்பும் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்க்ரோ ட்ரைப்பு. இதில் என்னன்னா நம்ம வந்து இப்போ அந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வெல்க்ரோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விண்டோ ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணணும் இல்லை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் திருப்பியும் ஸோ இது ப்ராசஸும் இது இந்த கொஞ்சம் கேப் மிஸ் பண்ணிட்டா கூட பார்த்தீங்கன்னா அதில் ஈஸியாக மஸ்கிட்டோ வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல நாங்கள் டேப் ஒட்டியிருப்பேன், எல்லாமே டேமேஜ் ஆனது, இது சீக்கிரமாக போயிடும். ஸோ இது வெயில் அந்த மாதிரி பட்டா கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும், சீக்கிரமாக கிழிஞ்சிரும், குவாலிட்டி அந்த அளவு இருக்காது. பட் ரொம்ப தச்சமயத்துக்கு தேவை, பட்ஜெட் கம்மியாக போகணும்னா இந்த மாதிரி போகலாம். பட் நீங்கள் ஒரு குவாலிட்டியாக வேணும், ஒரு சிங்கிள் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யோசிக்கவே கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் முட்டில் இருக்குது இல்லைன்னா வந்து என்ன மெட்டீரியல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அலுமினியம் சொன்னதில் அது வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல் வந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட அந்த ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஹிட்டன் சார்ஜஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டில் இருக்குது, இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கொத்தனார் கொடுக்கணுமா, இந்த சில விஷயத்துக்கு ஆர்டர் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த மெட்டி என்ன இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க சொன்ன சார்ஜஸ்க்குள்ளேயே பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து செம்ம ஃபீட்பேக் இருந்தது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த வீடியோவில் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலுமினியமில் ஸோ குவாலிட்டியாக பண்ணுற இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் வந்து தொடர்ந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து பைக்ஸ், காசு இது சம்மந்தமாக போட்டுட்ருக்கோம், எனக்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வர மாதிரி எல்லா கண்டென்ட்டும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிட்டேருந்து சப்போர்ட் நிறைய கிடைச்சிது அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நான் மேலும் மேலும் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ மீட் பண்ணுறாரு இந்த பாய் ஃபேமிலியாக இருக்குது.